போத்தி கொண்டிருப்பவரே. யாரை பார்த்து கூப்பிடுறான்? குர்ஆன்ல அல்லாஹ் எங்கேயும் ரசூலுல்லாஹ்ன பெயர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்கார் அல்லாஹ், யா முஹம்மத். ஏண்டா அல்லாஹ் அந்தளவு நபியோட அதபோட நடந்த, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், புடவையால் போத்திக் கொண்டிருப்பவரே. திசார், அதாவது உடுப்புக்கு மேல உடுப்புதான் முத்தஸ்ஸிர், போற்றிருக்கிற உடுப்புகளுக்கு மேல புடவையால போத்தி கொண்டிருப்பவரே. ஐயுஹல் முத்தஸ்ஸிர், புடவையால் போத்திக் கொண்டிருப்பவரே. முதல் வார்த்தை கும், எழும்பு. என்ன செய்ய? இஸ்லாத்தை வளர்க்கணுமெண்டா படுத்து இஸ்லாம் வளர்க்கல, தூங்கி தூங்கி இஸ்லாம் வளர்க்கல. கும், எழும்புங்க. முதல் முஸ்லிம்கள் இருக்கல்ல, எல்லாருமே காஃபிர்கள். அதனால காஃபிர்களுக்கும் பாவத்துக்கும் நன்மாராயமா எச்சரிக்கையா? எச்சரிக்கை. அதனால கும் ஃபஅன்திர், நபி எழும்புங்க, எழும்பி எச்சரிக்கை செய்யும் மக்களுக்கு. இன்றைக்கு உலமாக்கள் எச்சரிக்கை செஞ்சா கீழே உள்ளாக்களுக்கு தான் பயம் வர, என்ன நடக்க போதோ, ஜும்மா முடிஞ்சு பயான் முடிஞ்சு என்ன நடக்க போதோ. எச்சரிக்கை செய்ய சமூகம் கெட்டு போய்க்கும். அல்லாஹ் சொல்றான். அடுத்தது இது முதலாவது. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறார், وَرَبَّكَ فَكَبِّرْ. وَرَبَّكَ فَكَبِّرْ, ரப்பே உங்களுடைய ரப்புடைய பெரும் தன்மையை பேசு. யார பெருந்தன்மை? இன்னொரு கருத்து, உள்ளத்தை துப்புரவா வச்சு கொள்ளுங்க, மக்களோட அஹ்லாக். அதனாலதானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைய பார்த்தீங்கன்னா நபியுடைய தலையில கஸ்தூரி வாடடி. நபி அவங்க தலைக்கு போடுற அத்தர் தான் கஸ்தூரி, தலமணம். நபியுடைய கண் மணக்குமா? நபியோங்க கண்ணுக்கு போட்டதான் என்ன? என்ன இஸ்மி, என்ன பேரு? இஸ்மி. கண் மணக்குமா ரசூலுல்லாஹ்? நபியுடைய வாய், நபியோங்க தீர்த்த குச்சி என்ன? எந்த நேரமும் அராக், மிஸ்வார், வாய் மணக்கும் ரசூலுல்லாஹ். நபியோங்க உடம்புக்கு போட்ட அத்தர் ரீரா, என்ன? அப்ப உடம்புக்கு வேற அத்தர், தலைக்கு வேற அத்தர். அந்த காலத்துல ஹிந்திலிருந்து கொண்டு போய் கொடுப்பாங்களா, நபியோ அந்த கம்பெடுத்து தன்னை கக்கத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. உடம்பே மணக்கும் ஒரு நாத்தம் வர. இது உடம்புடைய சுத்தம். கல்பு, கல்புடைய சுத்தம். நபியவங்களை மாதிரி அஹ்லாக், கல்புல இருந்த அஹ்லாக். பண்டைக்கு தாயிகள் மக்களை அல்லாஹும் பக்கம் அழைக்கிறவங்கள்ட்ட வர வேண்டிய அஹ்லாக. முகத்துல சிரிப்பு மக்களை பார்த்து, யாரை கண்டாலும் சிரிக்கிற பழக்கம். சேர்ந்தவனோட சிரிக்கிறது, சேராதவனோட சிரிக்கிறல்ல, இது மிருக பழக்கம். இது தாவத்துடைய பழக்கம் அல்ல. யாரை கண்டாலும், காஃபிரை கண்டாலும் சிரிக்கும், அதுதான் ஆகப்பெரிய தாவம். மக்களோட நல்ல முறையில பழகம், சிரிச்சாலும் சிரிக்கிறது தகுதியே இல்லை. காசாக போ சிரிக்க. சிரிக்காத ஒருவன் தலைவனான அதான் இன்னைக்கு நடந்த உலகத்தில்.
அவன் வைஃபோடே சிரிக்கிறது இல்ல, சமூகத்தோடைய சிரிக்க போறான். மாமனாரை கண்டாலே சிரிக்கிறது இல்ல அவன். பொண்ண குடுத்ததுக்கு ஒரு கிருபை, ஒரு சிரி மோத்த பார்த்து என்ன சிரிக்கிறது சதக்கா, சிரிக்கிறது சதக்கா. அல்லாஹ் சொல்லி கொடுத்த போற. அப்ப இஸ்லாத்தை வளர்க்கிறன்ன சண்டை முடிச்சு இஸ்லாத்தை வளர்க்கல, இந்த விவாதம் செஞ்சு இஸ்லாத்தை வளர்க்கல, அது இஸ்லாத்தை அழிக்கிறது. நல்ல குணம், நல்ல அஹ்லா, காந்தம் மாதிரி இருக்க ஒரு தாய். காந்தம் என்ன? எல்லா இரும்பையும் இழுத்தறது, எல்லா இரும்பையும் இழுத்தறது. முகத்துல சிரிப்பு, நல்ல குணம், நல்ல அஹ்லா. யார மையத்தன்னு பார்க்கப்படும், போடியாடுற மையத்தா பள்ளி ஃபுல், மோதிந்த மையத்தண்டா ஒன்னரசர். போடியாடுற மையத்தண்டா பள்ளி ஃபுல், நன்மையே நபியவங்க மையத்துடைய விடயத்தை சொன்ன ஹதீஸ் என்ன தெரியுமா? ஜனாசால கலந்து கொள்றவங்களும் ரெண்டு விஷயம் நீமா இருக்கணும், நன்மையை நாடித்தான் ஜனாசால கலந்து கொள்ளும், வேற ஒன்றுக்கு இல்ல. வரலன்னு ஏசுவான் மணித்தப ஜனாசத்தன் ஈமான வாக்கிசாவ், ஈமான் நன்மையை நாடி. அப்ப ஏழு பணக்காரன், அரசியல்வாதி, தெரிஞ்சவன், தெரியாதவன், ஒரு மையத்தோடு போகுது, பின்னால போக வேண்டியது. அது யார் அறிக்கிறது? அது மோதின் அறிக்கட்டும், அது வயக்காரன் அறிக்கட்டும், அது கோடியார் அறிக்கட்டும், அது அசரத்தா அறிக்கட்டும். இது அஹ்லா. வஸியாபக ஃபதஹிர், மூணாவது அல்லாஹ் சொன்னார், மூணாவது குணம் வஸியாபக ஃபதஹிர். அவ ரெண்டு கருத்து, ஒன்று என்ன, உடம்ப சுத்தமா வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டாவது கருத்து கல்வ சுத்தமா வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது பாவங்களை விட்டு விலகி கொள்ளுங்க, பாவம் நடக்குது நீங்க தவிர்த்து கொள்ளுங்க பாவங்களை விட்டு. அப்படின்னா ஒரு உபகாரத்தை செஞ்சு அதை விட அதிகமானதை எதிர்பார்க்காது. நம்மட காலத்துலண்டா இந்த கல்யாணத்துல வட்டா வைக்கிறது செல்ல, எம்பிளம்ல என்ன சொல்றதுக்கு செப்பு, பேர் எழுதித்தான் வைக்கிற நம்ம செப்பு. 5000 ரூபா வச்சா இவர்த மகள கல்யாணத்தோட வைக்கணும், 10000 வைக்கும். அதுதான் தாயம் போடுற என்ன சாலச்சூடைய குடிக்க பாத்திரம் அறுக்கலாம், போடுற இறால் குஞ்சொண்ட குடிக்க பாத்திர பெரிய மீன். அல்லாஹ் சொல்றான் இது செய்யாது. மக்களுக்கு கொடுக்குறண்டா எதிர்பார்க்காம கொடுக்கும். ஒருவனை கண்ணியப்படுத்துறதே அவன் இன்னொன்று எதிர்பார்க்க. மனிதர்கள் 3 வகை, ஒன்று அமீர், அடுத்தது அசீர். அமீர், அமீர் என்றா யார்? குடிச்சுட்டேதான் இருப்பான், யார்கிட்ட எடுக்கிறது? எடுக்கிறன்னா ஹதியா வந்து எடுப்பார், மக்கள்கிட்ட போய் கை நிறுத்தி கொடுக்கிற கொடுக்கிற அமீர். அடுத்தது அசீர், அசீர் என்றா யாரு? மக்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறவர், அவர் எப்பயும் கைதிதார், அவர் அமீராக. 3வது வகை மனிதன் தான் அவன் வந்து மக்களுக்கு கொடுக்கிறையும் இல்லை அவன் எடுக்கிறையும். 3 வகையான மனிதர்கள் அல்லாஹ் சொல்றான் அந்த இடத்துல. ஒன்ற கொடுத்து அதை விட அதிகமானதை எதிர்பார்க்கார். கெட்ட பழக்கம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா சாப்பிட மாட்டார், ஆனா பிறவி உபகாரம் செய்யறதுல ரசூலுல்லாஹ் முதல் நம்பர். எங்களுக்கு உதவி செஞ்ச ஒருத்தருக்கு பிறவி ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தெரியும் முனாஃபிக்குகளுடைய தலைவர் அப்துல்லா பின் உபை இப்னு ஸலூலுக்கு
சக்கராத்துல ஜுப்பாவை கலத்தி கொடுத்தாங்களா இல்லையா? கபல் செய்ய பத்ருடைய யுத்தத்தின் பொழுது ரசூலுல்லாஹுடைய பெரியப்பா அப்பாஸ் குடிபட்டிருந்தார் பத்ர்ல கைதியா. குடிபட்ட நேரம் நிர்வாணமா இருக்கிறார், உடுப்பில் அழுதுட்டு இருக்கிறார். ரசூலுல்லா சொன்னாங்க, யாராவது அப்பாஸுக்கு ஒரு ஜுப்பாவை கொடுங்க. முதல் முதலா கலத்தி கொடுத்தவன் இவன் தான், அப்துல்லாவின் உபயிடும். அதுக்கு பிரதி உபகாரமாகத்தான் அவனுடைய சக்கராத்த ரசூலுல்லா தன்னுடைய ஜுப்பாவை கலத்தி கொடுத்தார். நபியவங்க பிரதி உபகாரம் செஞ்சிருவாங்க அவசரம். அதனாலதான் அல்லாஹ் ரசூலுல்லாக்கு யாரும் பேசப்படாது, நான் இவரை கொடுத்து வளர்த்தேன் என்கிறத அல்லாஹ் வாப்பாவும் உம்மாவும் மௌத்தாக்கின சின்ன வயசு. யாரும் பேசப்பட ரசூலுல்லா வாப்பாவுடைய உரிமை உம்மாவுடைய உரிமை எல்லாரையும் மௌத்தாக்கி தனிய வச்சிருந்தார் அல்லாஹ் ரசூலுல்லா. யாரும் அந்த காலத்துல மாஸ்டர் இல்ல ரசூலுல்லா, மாஸ்டர் ரசூலுல்லா உதவி செஞ்சு ஹிஜ்ரத் போகும் பொழுது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒட்டகத்தை கொடுத்தார். ரசூலுல்லா உடனே காசு கொடுத்தார், உடனே கொடுத்துட்டார் காசு, தீதார கொடுத்தார். யாரும் பேசிடப்படாத மார்க்க உழைப்பு செய்யற உலமாக்களும் அப்படிதான் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றார், வலா தம்னுன் தஸ்தக்ஃபிர், உண்ட கொடுத்து அதைவிட அதிகமானது எதிர்பார்க்க. அடுத்தது அஞ்சாவது விடயம் அல்லது ஆறாவது விடயம் தாய்களுக்கு அல்லாஹ் சொல்றார், வலி ரப்பிக ஃபஸ்பிர், நீங்க பொறுமையாக இருக்கணும். யாருக்காக? ரப்புக்காக. இரண்டு, வலி ரப்பிக ஃபஸ்பிர், ரப்புக்காக பொறுமையாக. உலகத்தை கஷ்டப்படும், நீ இஸ்லாத்தை பேசும் பொழுது மார்க்கத்தை பேசும் பொழுது எலும்பி நின்று ஜும்மா ஓதும் பொழுது பயான் பண்ணும் பொழுது மக்கள் எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த நேரம் நீங்க யாருக்கா பொறுமையா இருக்கணும்? இந்த அஞ்சு விடயத்தையும் அல்லாஹ் சொல்றார். இன்றைக்கு தான் நாங்க நின்ற ஊர்ல சாய்ந்த மருதுல சம்மாந்துறையில இஸ்லாமிய எழுச்சிய உருவாக்கணும்டா, உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே தாயிகள் உலமாக்கள், இந்த அஞ்சு தன்மையையும் தன்னிடம் எடுத்துக் கொள்வார்களாக இருந்தா இஸ்லாம் வளராது. முதலாவது தன்மை, வரப்பக ஃபகப்பிர் வதியாபக ஃபதஹிர் வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னுன் தஸ்தக்ஃபிர் வலிரப்பிக ஃபஸ்பிர், பொறுமையா இருக்கும்.